வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அங்கே பாருங்க, வெட்டைக்கோழி வந்து முட்டையிட வந்திருக்கு. சேவல் ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. இது மட்டும் இல்லை, உள்ளாரையும் வந்து ஒரு பெட்டைக்கோழி உட்கார்ந்துருக்கு, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. வெட்டைக்கோழி முட்டையிட போகுது அப்படின்னா சேவலும் வந்து கூட வந்து, நாங்களே போய் முட்டை எடுக்க போனால் கூட எங்களை துரத்தி கொத்துது, அந்த மாதிரிலாம் பாதுகாப்பு பண்ணுது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்தா அப்படின்னு மறக்காத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்கு பாருங்க. பாருங்க, நம்ம போய் சேவலை ஓட்ட போனோம் அப்படின்னா பெட்டைக்கோழி சேர்ந்து ஏந்து போகுது. அதனாலே வந்து சரி ஓகே, நீங்கள் ரெண்டு பேருமே இருந்து முட்டை இடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. நம்ம அமைதியானது திருப்பி போய் உட்காந்து பாருங்க. இன்னொரு கோழி வந்து அடை தெளிஞ்சு முட்டையிடுறா இருக்காங்க. இப்போதான் ஒவ்வொருத்தவங்களும் அடை தெளிஞ்சு தெளிஞ்சு முட்டையிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நமக்கு வந்து அடை முட்டை அதிக அளவில் கிடைக்கும். அடை வைக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் நாட்டுக்கோழிகள் வந்து சரியான முறையில் உட்காந்து குஞ்சுகள் பிறக்க மாட்டுது. அதனால் இந்த தடவை வந்து கண்டிப்பாக வந்து இங்குபாட்டில் வைக்கலான் இருக்கேன். நிறைய பேர் வந்து இங்குபாட்டரை பற்றி தகவலெல்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கு ஆல்ரெடி பதிவுகள் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து இங்குபாட்டர்லாம் வைக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நான் பதிவிடுறேன். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவான புரிதல் இருக்கும். இந்த கோழிகள் வந்து ரெண்டாவது செட்டு பாருங்கள். ஒருத்தர் தவிடு மூட்டைக்குள்ளே போய் முட்டை விட்டுட்ருக்காரு பாருங்கள். முட்டை விட்டார், க்ளீனாக தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்க, முட்டை இட்டாச்சு. இதே மாதிரி தான் ஒன்று தவிடு முட்டையில் இறங்கிடுறது, அப்படி இல்லாட்டி மேலே ஏறி முட்டையை போட்டு உடைக்கிறது. இதே பிரச்சனை தான் இந்த கோழிங்க கிட்ட. பாருங்கள், அடுத்தது இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். இவரும் தவிடு முட்டையில் தான் முட்டை இடுவார். இவங்களுக்கெல்லாம் வந்து பாடி கார்டு வந்து இந்த சேவல். நம்ம போயிட்டு அந்த முட்டை எடுக்க போனால் கூட ஊடே வந்து கொத்துறது நம்மளை, அந்த அளவுக்கு வந்து. பாருங்கள், நான் கிட்ட போகிறேன்னு எப்படி ஊடே எடுத்து பாருங்கள். மேலே ஃபுல்லாக தவிடு. இதை வந்து மாடு சாப்பிட்றதே கிடையாது இந்த தவிட்டை, பார்த்திங்களா? இதே மாதிரி தான் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து இவர் முட்டை இடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மேலே ஃபுல்லாக தவிட ஆக்கி வச்சுட்டு நிற்கிறியாடா குட்டி பொண்ணு. நம்ம கிட்டக்க போனோம் அப்படின்னா ஓடிட்டு வர முட்டை வைக்காமல் அங்கே பாருங்கள். அதுக்குள்ளே அவங்க பாடி கார்டு வந்து கத்துறாரு. சரிடா, போதும் கத்தாதடா. இவங்க சத்தம் கேட்டு அங்கேருந்து எல்லாம் ஓடியாராங்க பாருங்கள். ஏதாவது சத்தம் கேட்டுதுன்னா வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லோரும் வர ஆரம்பிச்சுருவாங்க. சரி சரி சரி, கத்தாது, எல்லாம் வராங்க பாரு. நம்ம வீட்டு கோழிகளை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். எப்பயுமே முட்டையிடுறதுக்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணுறது. ஒன்று வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் தட்டி கொட்டுறது, இல்லாட்டி வெளியில் வந்து தவிடு முட்டையில் முட்டையிடுறது, இல்லாட்டி மேலே ஏறி முட்டை வைக்கிறது. இந்த மாதிரி பல வழியில் அவங்க வந்து முட்டை வைக்கிறதுக்காக இடங்களை பராமரிச்சிட்ருக்காங்க. நம்ம பராமரிக்கிற இடத்த அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அடுத்தது ஒரு போராக இருப்பாருங்க முட்டையிடுறதுக்கு. அதே தவிட்டுக்குள்ளே இறங்கி இந்த பொண்ணும் அட்டகாசம் பண்ணுவான். இது மாதிரி உங்கள் வீட்டில் கோழிகள் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கோழி வளர்க்குறதே வந்து நம்மளோட ஹாப்பினஸ்க்காக தான் முக்கியமாக. விற்பனை செய்கிறது அப்படிங்கிறது வந்து அடுத்தது தான். ஆனால் இவங்க பண்ணுற ஒரு ஒரு சேட்டைகளும் வந்து நம்ம ரசிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். கோழிகள் பண்ணுறது எல்லாமே, நான் வந்து ரொம்ப நாள் தனிமையில் இருக்கும்பொழுது எல்லாமே வந்து என்னோடய கோழிகள் வந்து எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், கல்யாணம் பண்ண புதுசில் வந்து வீட்டுக்காரங்க வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம மட்டும்தான் தனியாக இருப்போம். அப்படி இருக்கிற சூழலெல்லாம் வந்து நான் கோழியோட தான் வந்து நிறைய நேரம் இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து கோழிகள் என்னோட இருக்கும், சரிங்களா? ஏன்னா அதுக்கு தீவனம் கொடுத்துக்கிட்டு, அந்த கோழி குஞ்சுகளோட விளையாடிக்கிட்டு, இங்குபேட்டரில் அடை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நிறைய நேரம் வந்து நான் கோழிகளோட தான் செலவழிச்சிருக்கேன். இப்போ தான் என்னோடய குட்டீஸ்லாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க இப்போ. ஆனால் அன்றைக்கி நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு பெரிய அளவில் துணையாக இருந்தது வந்து என்னோடய கோழிகள் தான். பாருங்கள், சத்தம் போடாதடா.
பாருங்க காவலுக்கு வந்துட்டாரு. இவர் ஒருத்தர் வராரு பாருங்க, இவன் தான் கொத்திடுவான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்க. அடுத்தது அவர் முட்டை இடுறதுக்கு போகிறார் தவிட்டுக்குள்ள. சரி போங்கடா, அப்படி சத்தம் போட்டுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.